இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன ட்ரெண்டிங்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துருக்கிறது. ஒரு ஆள் வந்துட்டு கரையோரமாக நடந்தீங்கன்னா, ஒரு ஆள் இங்கே பக்கம் நடந்தான், இப்போ வந்துட்டு 25 டிஸ்ட்ரிக்டும் நடந்துருக்கிற ஒரு ஆள் இப்போ கொழும்புல இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வணக்கம் தமிழ் ப்ரோ. அடுத்த ஆள் வாங்க, அதை கூட்டாளி அடுத்த ஆள் வாங்க, இவர் அடுத்த ஆள் வாங்க, அடுத்தது இவர். நல்லா பின்னு போவானி. யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இப்போ கொழும்புக்கு வந்திருக்கான். கொழும்புலேருந்து நாளைக்கு கழுத்துற, நாளை அன்றைக்கு பேர்வலையை போகிறாங்க. கட்டாயமோட சப்போர்ட்டை கொடுங்க. இது மாதிரி நாமளும் வந்துட்டு பைக்கில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோம். அது 24 hours அதுவும் கேள்விப்பட்டார், அதுக்கும் வாழ்த்துக்க சொன்னார். இப்போ இவங்க வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து பயணத்தை தொடங்கி 38th அந்த கேகாலையில் என்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சு, அது எத்தனையாவது நாள்? இப்போ 34 அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக எல்லோரும் நடக்கிறதா நம்ம வழியில், நாங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிற தலைவலியில் காட்டிட்டோம். ஓகே ஓகே. அதில் வந்து சப்போர்ட் பண்ணதும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள், அந்த உறவுகள் தான். இது மாதிரி நிறைய உறவுகள் வந்துட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ வந்துட்டு கொழும்புலேயா, நாளைக்கு வந்துட்டு கழுத்துற, நாளை அன்னைக்கு வந்து பேர்வலை, கட்டாயமோட ஊருக்கு வரக்குள்ளே சப்போர்ட்டை கொடுங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த அனுபவம் எனக்கு இது புதுசு இல்லை. இந்த அனுபவம் இதுக்கு முதலே, அதாவது 2022 பைசிக்கிள் ஒன்று, அது நல்ல பார்க்கக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதுக்கு முந்தி பைக் ஓடிக்காரு, அந்த அதையும் சொல்லுங்க. நான் பைக் தான் ஓட போகிறேன். பைக் டிரைவர்னா என்ன முடியல, நான் சைக்கிளை சுற்றி இலங்கை சுற்றி வந்திருக்கேன். அது இன்னும் ஒரு இது ஒன்று வந்துச்சு தானே, இப்போ நீங்கள் அவரை பார்த்து தான் கொப்பி அடிச்சேன்னு கருத்து உண்டு. அது ஏன்னா, அது ஏன் அப்படி வந்துச்சு? அது இல்லாட்ட மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் 2022 சைக்கிள் பயணம் மோடி கீழே ஒரு வீடியோவில் இருக்கு, இப்பயும் இருக்குது. நான் பார்த்திக்கேன் அது உண்மைக்கும். அந்த வீடியோ பார்த்தேன், பைசிக்கிளில் மிதிச்சு மிதிச்சு அந்த ரேடியோ எல்லாம் பாட்டு கேட்டு கேட்டு போனேன். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நீ பிடிச்ச வீடியோ வந்தேன். அது மாதிரி தான் யாழ்ப்பாணத்துலேருந்து ஜெஸ்வி ப்ரோ. ஜெஸ்வி ப்ரோ வந்துட்டு இந்தியாவில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி லடாக் வரைக்கும் வந்துட்டு பைக்கில் போய் வந்திருக்கார். அதாவது பெருசாக பேசப்படலை. இது இவங்களோட பேச்சு வந்துட்டு நல்ல பேச்சுப்படுது, அதை வந்துட்டு இன்னும் ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தமிழ்நாட்டை சுற்ற போகிறாங்க, கட்டாயம் அவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னத்துக்கு? அதாவது 24th பைக்கில் அந்த சாதனையை நம்ம குயிக்க செய்வோம். நிறைய பேர் கேட்குங்க, ஏன் இன்னும் போகலை போகலேண்டி, எலெக்ஷனுக்கு போகிற போவோம். அதோட இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டை சுற்றி நடக்க போகிறாங்க, அதுக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரியுங்க. அதோட உங்களோட ஊருக்கு வரக்குள்ள உங்களோட சப்போர்ட்டை தெரியுங்க. இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு? 13 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் இருக்கு. 13 இன்னும் வந்துட்டு 12 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்தால் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மத வேறுபாடு இல்லாமல் இதுவரைக்கும் சப்போர்ட். அது மாதிரி நம்ம எல்லாரும் ஸ்ரீலங்கன்ஸ், உங்களோட சப்போர்ட்டை கட்டாயம் கொடுங்க. தனியாக தொடங்கி இப்போ 4 அறிக்காங்க, கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இது மாதிரி சாதிக்க துடிங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அவங்களும் ஒரு நாள் கட்டாயம் சாதிப்பாங்க. இதோட வீடியோ முடிக்கணும். பாய். உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.